பாஜக கூட கூட்டணி இருக்கின்றாங்க. ஆனால் நீட் தேர்வை இவர்களால் நிறுத்தி வைக்க முடியாதா? இன்று இந்தியாவில் பரவி கொண்டிருக்கிற கொடிய கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் யார்? எவரும் நீட்டு எழுதாதவர்கள் தான், நீட் எழுதாத மருத்துவர்கள் தான் இன்று இந்திய மக்களின் உயிரை நம் உயிரை காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தவிர தமிழக மக்களின் உண்மையான பிரச்சனையை நீங்கள் ஏன் திசை திருப்புகிறீர்கள்? 10 லட்சம் பேர், அதாவது இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலே இந்திக்கு இல்லை, சில பேர் இந்தி அது பரீட்சைக்கே வரவில்லை. ஏனென்று ஆய்வு செய்தால் இந்தி படிப்பதால் அவர் எதிர்காலத்துக்கு பயனில்லை என்று கருதி அவர்கள் வரவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்தியா டுடே பத்திரிகை சொல்லியிருக்கிறது என்று எங்கள் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒவ்வொரு நாளும் மத்திய சென்னை உட்பட்ட தமிழக அனைத்து தொகுதிகளிலும் குறிப்பாக இங்கு துறைமுகத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இருவரும் சேர்ந்து இன்று 54-56 வட்டத்தில் சேர்ந்த சுமார் 500 குடும்பங்களுக்கு எங்களால் முடிந்த பொருள் உதவியும் நிதி உதவியும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம், தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்போம். மேலும் இன்று 54 வட்டத்தில் 11 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சலவை கூட்டத்திற்கு நாங்கள் இன்று அடிக்கல் நாட்ட இருக்கின்றோம். தொடர்ந்து மக்கள் பணியில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். சார், இது வரைக்கும் மொத்தமாக இத்தனை மாதத்தில் எத்தனை பேருக்கு வந்து இந்த தொகுதியில் ஒன்று இருக்குது, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். என்ன போயிட்டு இருக்குது கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் இதை பற்றி வந்து இன்னும் சொல்லுவோம்னா, இது வந்து அங்கே இரண்டாம் கட்டம், முதல் கட்டம் இல்லை, இரண்டாவது. சில இடத்துல மூன்று முறையை கூட மூன்றாம் கட்டம் கூட நாங்கள் உதவி செய்கிறோம். நாங்கள் என்ன எங்கள் என்றால் பார்த்தீங்கன்னா இல்லை, தினக்கூடி வேலை செய்கிறோம் அவர்களுக்கு, தினம் சென்றதான் வேலை. அது ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்டதோ அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ காடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவரின் கட்டளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருவரும் சேர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். சார், நேற்று இந்த பொதுக்குழுவில் வந்து திமுக தலைவர் வந்து 8 மாதங்களில் வந்து திமுக ஆட்சியில் அமரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலளிக்கிற விதமாக அமைச்சர் ஜெயக்குமார், 8 மாதங்கள் அல்ல 80 ஆண்டுகள் ஆனாலும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுக ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய தீர்மானம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? அதாவதுங்க, அவருக்கே நல்லா தெரியும் இதுதான் கடைசி இதேட்டு, அவருக்கு வருத்தம். ஏன்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உண்மையை போட்டு உடைத்தார். ஏன்னா இப்போ சொன்ன வச்சிங்களேன், இப்போ வந்து அவருக்கு வருவது நின்றுவிடும், அதை வந்து இப்போ அது இப்போ சொல்லிட்டாரே, அவர் ஆதங்கத்தில் சொல்கிறார். அவருக்கு உண்மையை தெரியும், ஒன்று பார்க்க தானே போகிறோம். இன்று தமிழக மக்கள் வெகு தெளிவாக இருக்கிறார். இந்த அடிமை அரசு குறிப்பாக பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு முறையும் கூட்டணி இருக்கின்றாங்க, யாரோ பாஜக கூட கூட்டணி இருக்கின்றாங்க. ஆனால் நீட் தேர்வை இவர்களால் நிறுத்தி வைக்க முடிகிறதா? இல்லையே, 13ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடக்கப் போகிறது. பார்த்தீங்களென்றால் இங்கே நகரப்புறம் உள்ளவர்கள் அதற்காக படித்திருக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அவர்கள் படிக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு நீட்டுக்கு அவர்களை தயார் செய்து கொள்வார்கள்? இதுக்கு தான் செய்து எங்கள் இளைஞரணி செயலாளர் திரு உதவி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். காரணம் என்றால் ஒரு உண்மை நிலை வேணும். ஏனென்றால் நகரத்தில் இருப்பது போல் அனைவரும் பகுதியில் இல்லை. அப்பொழுது பார்த்தீங்களென்றால் தற்போது ஒரு மாணவர் நீட்டு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ற காரணம் வந்து அவர்கள் ஆசை, தாங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது ஆசை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்று இந்தியாவில் பரவி கொண்டு இருக்கிற கொடிய கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் யார்? எவரும் நீட்டு எழுதாதவர்கள் தான், நீட் எழுதாத மருத்துவர்கள் தான் இன்று இந்திய மக்களின் உயிரை நம் உயிரை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் மத்திய பாஜக அரசும் அதிமுக அடிமை அரசுக்கும் இல்லை. தவறான திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் நீட் எங்கே வரல? ஏன் வரல? இவர்கள் வந்து சதி செய்து ஒவ்வொருத்துக்கும் எல்லாத்துக்கும் இப்படி தெரியுமா, இது எடுத்தாலும் நேரு காரணம் நேரு காரணம்னு சொல்கிறாரில்ல, அது நான் கேட்குறேன். நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா? அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது அதிமுக. உங்கள் கூட்டணி தானே? கூட்டணி யார்? பாஜக தானே? சொல்ல வேண்டியதானே? என்ன செய்கிறீங்க? உங்கள் மீதுள்ள வழக்குகளை உங்களை காப்பாற்றிக் கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கேன். தவிர தமிழக மக்களின் உண்மையான பிரச்சனையை நீங்கள் ஏன் திசை திருப்புகிறீர்கள்? சார், அரசு பள்ளிகளுக்கு வந்து தமிழக அரசு கல்வித்துறை அதிகாரி வந்து சுற்றறிவிச்சுட்டாங்க. அதாவது சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி வைகோ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கேட்குறேங்க. இன்றைக்கு
कलिकोलिक मूलमें இந்தியையும் சமஸ்கிருதம் திணிக்கிறது. இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிகை ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்குது. அதாவது அதிகமாக இந்தி பேசுகின்ற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்த ஆண்டு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தேர்வில் 800,000 பேர் அங்கே இந்தியில் ஃபெயிலாக இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கணக்கு 1,000,000 பேர், அதாவது இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலே இந்திக்கு இல்லை, சில பேர் இந்தி அது பரீட்சைக்கே வரவில்லை. ஏனென்று ஆய்வு செய்தால், இந்தி படிப்பதனால் அவர் எதிர்காலத்துக்கு பயனில்லை என்று கருதி அவர்கள் வரவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்தியா டுடே பத்திரிகை சொல்லியிருக்கிறது. அப்போது என்ன அர்த்தம்? மக்களுக்கு நம்ம நாங்கள் வந்து குறிப்பாக திரும்பியும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மொழிக்கும் எதிரான அச்சி அல்ல. எங்கள் சொல் ஒரே திணிக்காது. இன்னைக்கு 2011 ஆண்டு அறிக்கை கணக்கு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் 24,000 பேர் சமஸ்கிருதம் தங்கள் தாய்மொழி என்று 24,000 பேர் தான் பதிவு செய்தார்கள். அது எவ்வளவு? 1.3 பில்லியனில் பார்த்தீங்கன்றால் 0.0018%. அதற்கு சென்ற ஆண்டு அவர் செலவிட்ட பணம் எவ்வளவு? 680 கோடி. இன்னைக்கு கேட்குறேன், சமஸ்கிருதம் படிப்பதால் உங்கள் வாழ்வில் உயர்வு வருமா? இல்லை நீ கேட்குறேன், இல்லை இங்கே இல்லை, நான் வந்து எந்த மொழியும் இழிவுபடுத்த பேசுகின்றேன். நான் கேட்கின்றால் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அது பார்த்து முதல்ல வந்து தாய்மொழியை கற்றுக்கிடும். நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளி மாநிலத்தில் போகிறீங்க, அப்போது உங்களுக்கு மொழி தேவைன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. இல்லை அதை தடுப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது வந்து திணிக்காதீர்கள். இன்றைக்கி சமஸ்கிருதத்தை திணித்து யாராலும் பேசப்படாத மொழியை வெறும் 28,000 பேர் பேசக்கூடிய மொழியை ஏன் திணிக்கிறீர்கள்? 22 மொழி இருக்குது அட்டவணையில், தமிழ் செம்மொழியான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இருக்குது. ஏன் அதற்கு நீங்கள் முன்னுரிமை தரலாமே? ஏன் இந்தி மட்டும்தான் படிக்க வேண்டும்? நீங்கள் கொடுங்க, சாய்ஸை கொடுங்க, நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்லுங்கள். மாணவர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப படித்துக் கொடுப்பேன். நாங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லலை, நீங்கள் கட்டாயம் படிக்க என்பது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன் ஒன்று நான் ஒரு படி போயே கேட்குறேன், இன்று தமிழகத்திலே தென்னகத்திலே இந்தி பேசாத மாநிலத்திலே அதிகமாக யாருக்கு வேலை வரா? எந்த மாநிலத்தில் வராங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், அங்கே தான் வர இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இந்தியே படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கிறது வராங்களே. இன்றைக்கி மிகவும் முன்னேறிய மாநிலங்கள் யார் என்றால் இந்தி பேசாத மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரமும் தமிழகமும் கர்நாடகமும் தான். நான் கேட்பது இதனால் போட்டிக்காக சொல்ல, இதனால் ஒரு சர்ச்சை வருவதாக சொல்ல, நான் கேட்பது இந்தியை அவர்கள் விருப்பம் இருந்தால் படித்துக் கொள்ளட்டும், அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் படி படி என்று இவர்கள் சொல்கிறாரு, அதை கேட்பதான் இருக்கு. உனக்கு இன்னொரு படி போய் கேட்குறேன், இதற்காக வந்து வக்காலத்து வாங்குறாங்களே, அவங்க சம்பாதிக்கிறது எந்த மொழியில்? எல்லாருக்கும் வந்து யூடியூப்லேயோ இதுலேயும் போய் பேசுகிறாங்களே, அவர்கள் சம்பாதிப்பது தமிழ் மொழி, வக்காலத்து வாங்குவது இந்தி மொழிக்கு. இது ஒரு கேவலமான குழப்பம் இருக்கா? முடிந்தால் யாராக இருக்கட்டும் என் அந்த பேரெல்லாம் சொல்லி என்னை கீழ் தாழ்மைப்படுத்த விட்டு அவர்களை இந்தியில் பேசவே கொடுக்க போன சொல்லுங்களேன், இல்லை இந்தியில் பத்திரிக்கை நடத்த சொல்லுங்களேன், இல்லை இந்தி படத்தில் போய் நடிக்க சொல்லுங்களேன். சம்பாதிச்சது தமிழர், தமிழர் நடத்தம் என்று நாங்கள் கேட்பதெல்லாம் எங்கள் தமிழ் மொழிக்கு அது உற்சாகத்தை தாருங்கள். எங்கள் வரி பணத்தில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்க்காதீர்கள் என்பது கேட்பது தவறா? ஒவ்வொரு முறையும் பேசி நாங்கள் இருப்போம், நாங்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் நாங்கள் கேட்பது ஆளுங்கட்சி என்ன செய்யுது? கூட்டணி கட்சின்னு சொல்றல இங்க, உன் பாஜக கூட்டணின்னு சொல்றல, தைரியமா சொல்றல, நீ என்ன பண்ண கேட்கலாம்ல? கேட்குறது தப்பு, எங்களை விட உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது, ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கு? பயம் போதுமா?